நாடு முழுவதும் 15 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நாளை தொடங்குகின்றன. சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் அறிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக இந்த வயதினருக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவித்திருந்தது. 15 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு கோவாக்சின் மட்டுமே செலுத்த வேண்டும் என்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. 15 வயது முதல் 18 வயதுக்குட்பட்டோர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான முன்பதிவு ஏற்கனவே தொடங்கியுள்ளது. ஏராளமானோர் கோவின் இணையதளத்தில் முன்பதிவு செய்து வருகிறார்கள். தமிழகத்தில் சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை சென்னையில் நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். மாநிலம் முழுவதும் சுமார் 35 லட்சம் சிறார்கள் தடுப்பூசி செலுத்துவதற்கு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.